இந்தியாவின் விண்வெளி திட்டத்தை பாராட்டி அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பத்திரிகையான தி நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. உலகின் விண்வெளி வணிகத்தில் ஆச்சரியமூட்டும் முயற்சியாளர் என்ற தலைப்பில் இந்தியாவின் விண்வெளி முயற்சிகளை பாராட்டியுள்ளது. அக்கட்டுரையில் இந்தியா குறைந்தது 140 பதிவு செய்யப்பட்ட விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தாயகமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. இது உள்ளூர் அளவிலான ஆராய்ச்சி துறையை கொண்டது என்றும், இறுதி எல்லைக்கு கிரகத்தின் தொடர்பை மாற்றி அமைக்கிறது என்றும், எனவே விரைவில் இந்தியா சீனாவிற்கு இணையான வலுவான நிலையை இந்த துறையில் பெற்றுவிடும் என்றும் அப்பத்திரிகை கூறியுள்ளது. 1963 தனது முதல் ராக்கெட்டை ஏவிய போது நவீன தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதில் ஏழை நாடாக இந்தியா இருந்தது. இந்தியாவின் முதல் ராக்கெட் ஒரு சைக்கிள் கேரியரில் வைத்து எடுத்து சென்று விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து 124 மைல் உயரத்தில் ஒரு சிறிய பேலோடை ஏற்றியது. உண்மையில் அன்றைய காலகட்டத்தில் இந்தியா காட்டிய ஆர்வம் இது. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுடன் ஒத்துப்போவதாக பாசாங்கு செய்யவில்லை. ஆனால் இன்றைய விண்வெளி பந்தயத்தில் இந்தியா மிகவும் உறுதியான இடத்தை பெற்றுள்ளது என்று தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை கூறுகிறது. இந்தியாவில் ஸ்டார்ட் அப்களின் வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது. கொரோனா நோய் தொற்று இருந்தபோது கூட ஒரே சமயத்தில் பல செயற்கைக்கோள்களை வணிக ரீதியாக ஏவியது. மேலும் இந்தியா இப்போது வணிக ரீதியாக சேவை செய்ய உலகளவில் ஒரு பெரிய சந்தையை எதிர்பார்க்கிறது என்றும் அக்கட்டுரை குறிப்பிட்டுள்ளது. அறிவியல் சக்தியாக இந்தியாவின் முக்கியத்துவம் வெளிப்பட்டுள்ளது என்றும், கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடியின் வாஷிங்டனுக்கு மேற்கொண்ட அரசு பயணம் விண்வெளி ஒத்துழைப்பின் அனைத்து துறைகளிலும் புதிய எல்லைகளை காண்பதாக உள்ளது. இரு தலைவர்களும் உலகளாவிய இலக்கை தொட ஒரு பாதையை அமைத்துள்ளோம் என்று கூறி வெளியிட்ட கூட்டறிக்கை இந்தியாவின் விண்வெளி முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இந்த கூட்டறிக்கையில் விண்வெளி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, அமெரிக்கா மற்றும் இந்திய தனியார் துறைகளுக்கு இடையே வணிக ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப பரிமாற்றத்தை எளிதாக்குவது என்ற தங்கள் உறுதிப்பாடுகளை தலைவர்கள் ஏற்றுள்ளனர். மேலும் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டும் விண்வெளியை ஒரு களமாக பார்க்கின்றன. அதில் இந்தியா தங்களின் பரஸ்பர போட்டியாளரான சீனாவுக்கு எதிரெடையாக வெளிப்படும் என்றும் அக்கட்டுரை குறிப்பிடுகிறது. இந்தியாவின் அனுகூலங்களில் ஒன்று புவிசார் அரசியல் என்று கூறிய அப்பத்திரிகை, ரஷ்யாவும் சீனாவும் வரலாற்று ரீதியாக அமெரிக்காவுக்கு எதிராக ராக்கெட்டுகளுக்கு குறைந்த விலை விருப்பங்களை வழங்கி வருகின்றன. ஆனால் யுக்ரைனில் நடந்த போர் ரஷ்யா அமெரிக்காவிற்கு ஒரு போட்டியாளர் என்ற தகுதியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என்றும் அது கூறியது. சென்ற செப்டம்பர் மாதம் பிரிட்டிஷ் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஒன் வெப் 230 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் ரஷ்யாவின் 36 விண்கல சாதனைகளை முறியடித்தது. ஒன் வெப்பின் அடுத்த செயற்கைக்கோள் தொகுப்பு இந்தியாவின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் சுற்றுப்பாதையில் அனுப்பப்பட உள்ளது. அதேபோல் எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் சீனாவை விட இந்தியா வழியாக ராணுவத்தர தொழில்நுட்பத்தை அனுப்புவதற்கு அமெரிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் மோடி விண்வெளி துறைக்கான உத்வேகத்தை அறிவித்தார். அப்போது அனைத்து வகையான தனியார் நிறுவனங்களுக்கும் கதவுகளை திறந்து இந்தியா தனியார் வணிகங்களுக்கான நெட்வொர்க்கை தொடங்கியது. கடந்த ஆண்டு விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய முதலீட்டில் 120 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இது ஆண்டுக்கு இரட்டிப்பு அல்லது மும்மடங்காக வளர்ச்சியடையும் என்றும், இதன் மூலம் இந்தியா உலகளவில் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த இடத்தை பிடிக்கும் என்றும் அமெரிக்க பத்திரிகை பாராட்டியுள்ளது. ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் மற்றும் விண்வெளி உற்பத்தியாளர் துருவா ஸ்பேஸ் ஆகிய இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அப்பத்திரிகை பாராட்டியுள்ளது. இவை அனைத்தும் இந்தியாவின் விண்வெளி வணிகத்தில் 8% மட்டுமே என்றாலும் செயற்கைக்கோள் விநியோக தொழிலில் கவர்ச்சிகரமாக வேலை செய்கின்றன என்று பாராட்டியுள்ளது. மேலும் இந்தியாவை புதுமையின் செழிப்பான மையம் மற்றும் உலகின் மிகவும் போட்டித்தன்மை கொண்ட வெளியீட்டு தளங்களில் ஒன்று என்றும் அக்கட்டுரை விரிவித்திருக்கிறது. இனி உலகளவிலான முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவின் மிகவும் விரும்பப்படும் துறைகளில் ஒன்றாக விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்களும் ஒன்றாக இருக்கும். இவர்களின் வளர்ச்சி இப்போது பிரமிப்பாக உள்ளது என்றும், 3.5 ஆண்டுகளில் அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்துள்ளனர் என்றும் அக்கட்டுரை பாராட்டு தெரிவித்திருக்கிறது.